வெந்து தணிந்தது காடு. உதயநிதி சாருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு. கப்பமான நெஞ்சுக்கு நீதிக்கு வணக்கத்தை போடு. இன்னைக்கு வந்து நெஞ்சுக்கு நீதி படம் ரிலீஸ் ஆகுது. நானும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் தான் படம் பார்க்க வந்திருக்கேன். இது வந்து ரீமேக் படம், அதனால் நான் ஒரிஜினல் பார்க்கல. ஏன்னா தமிழுக்காக சில இதெல்லாம் மாற்றி இந்த படம் பண்ணியிருக்கதா உதயநிதி சார் பேட்டியிலலாம் சொல்லியிருந்தார். அதாவது சேப்பாக்கத்தோட எம்எல்ஏ, சேப்பாக்கத்தோட எம்எல்ஏ, இளைஞரணியோட செயலாளர், நெஞ்சுக்கு நீதியோட கதாநாயகன், அப்புறம் நாளைக்கு அமைச்சர் அப்படின்னாங்க. அது அமைச்சராக என்னன்றது எனக்கு தெரியல, நானும் கேள்விப்பட்ட நியூஸ் தான். இப்படி பல பதவிகளை வகித்து வரும் உதயநிதி சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி தான் நானும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, உதயநிதி சாருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, அருண்ராஜா காமராஜ் சாருக்கு வணக்கத்தை போடு. படம் பார்ப்போம். படம் நல்லா இருந்ததுனாக்கா அந்த கருத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. ஒரு நல்லா தான் இருக்கும், அதாவது நல்ல கருத்துக்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, பிடிக்காத கருத்துக்களை தியேட்டரில் விட்டுட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறது. இதை வந்து ஒரு ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி எதுவும் பண்ணாமல், ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்கள் எல்லாருமே ஜாதி மதத்தை பார்க்காம தான் நம்ம நண்பர்களாக இருக்கான். உண்மைதானப்பா? அதனால் தயவு செஞ்சு அந்த ஜாதி மதத்தை உள்ளே எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாமல் படம் பார்த்துட்டு நல்ல கருத்தாக இருந்தாக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. பிடிக்கலையா இங்கே விட்டுட்டு போயிருங்க. நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுனால எந்த பயனும் இல்லை, சரியா? பிரச்சனை தான் வருமே தவிர உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால் வெந்து தணிந்தது காடு, கப்பமான நெஞ்சுக்கு நீதிக்கு வணக்கத்தை போடு. படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஐ லவ் யூ ஆல். முக்கியமான விஷயம், உதயநிதி சார் நீங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட்டு படமா? அப்படி தானே? அதனால் இளைஞர்கள்லாம் உங்கள் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, தன்னோட பையன் படித்து ஆளாகி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா நினச்சிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைய உள்ள இளைஞர்கள் எல்லாம் உதயநிதி சார் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக நேசமாக இருக்காங்க. அதனால் இந்த படம் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஆல்.